வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? அதாவது பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுது அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த களத்துலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இல்லை, களம் களத்துலேயே இவங்க ரெண்டு பேரும் கிடையாது, டிஎம்கேவும் கிடையாது, ஏடிஎம்கேவும் கிடையாது. உங்களுக்கு எப்படி அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரோ அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களோட செல்வப்பெருந்தகையை ஒப்பிடாதீங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு லட்சியத்துக்காக தன்னுடைய பணியை துறந்துட்டு வந்திருக்காரு. ஒரு ரவுடி இங்கே ஒரு தலைவராக இருக்கு சார. ரவுடிக்கும் ஒரு லட்சியத்தை துறந்து வந்த தலைவருக்கும் லட்சிய தலைவனுக்கும் வித்தியாசம் இல்லையா சார்? தன்னுடைய மகன் வந்து இன்னைக்கு போதை கடுமையாக இருக்கிறான். போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கிடக்குது. அப்போ அதை ஒழிக்கக்கூடிய ஒரு நபரா, சரிங்களா, அதை அழிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடிய ஒரே நபர் அண்ணாமலை நம்புறான். கரூர்லேருந்து, கரூர் கம்பெனிலேருந்து ஏன் கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல ஆளை இறக்கி வேலை செய்கிறாங்க? ஆளை இறக்கி என்ன பண்ணுறாங்க சார்? தலைவருக்கு எகேன்ஸ்டா, அண்ணாமலைக்கு எகேன்ஸ்டா ஏன் வேலை செய்யணும்னு கேட்குறேன் சார். அண்ணாமலை அவர்கள் வெற்றி நிச்சயம் சார். அவர் ஜெயிச்சிட்டாருன்னா 2026 அவர் தான் சிஎம்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்கெல்லாம் பொட்டி கட்டிட்டு கிளம்ப வேண்டியது. பிரதமர் மோடி கூட தமிழ்நாடு வந்திருக்காரு, இன்னி கூட இங்க தான் இருக்காரு. இங்க வந்தும் கூட தான் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்காம திமுகவை தாக்கிக்கிட்டே இருக்காரு சார். திமுகவுடைய தேர்தல் நீங்க போய் இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? பிரச்சாரத்தை பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி ஓட்டு கேட்கறாங்களா சார்? நாங்க மகளிருக்கு இலவச பஸ் விட்டுருக்கோம், 1000 ரூபாய் சார். ஓசின்னு சொன்னதா சார்? கேவலப்படுத்தி பேசுனது சார். பேரன்ல வழி போட்டு நீங்க அழகா வந்திருக்கீங்களே, 1000 ரூபா வாங்கினியா, வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்களா? அதுவா சார்? மிஸ்டர் 29 பைசா அப்படிங்கறத ஒரு பட்டமாக பட்டப்பெயராக கொடுத்துருக்காரு. கஞ்சாநிதியா சார்? கஞ்சாநிதி சொன்னாரா சார்? சார், கஞ்சாநிதிக்கு முதல் கணக்கு தெரியுமா சார்? உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசுகிறவர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவின் சமூக ஊடக பிரிவு மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். களத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல குறிப்பா ரொம்ப தீவிரமான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. களம் எப்படி சார் இருக்கு? ஏன்னா திமுக சொல்றாங்க எங்களுக்கும் அதிமுக தான் ஃபைட்டு, அதிமுக சொல்றாங்க எங்களுக்கும் திமுக தான் ஃபைட்டு, பிஜேபி பிக்சர்லேயே இல்லைங்கிறாங்களே, நீங்க எங்களுடைய அனுபவம் எப்படி சார் இருக்கு? அதாவது பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுது அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த களத்துலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இல்லை, களம் களத்துலேயே இவங்க ரெண்டு பேரும் கிடையாது, டிஎம்கேவும் கிடையாது, ஏடிஎம்கேவும் கிடையாது. நிறைய ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்கு அங்கே நிற்கக்கூடிய அந்த டிஎம்கே வேட்பாளர் யாருன்னே தெரியாது, அதே மாதிரி ஏடிஎம்கே வேட்பாளர் யாருன்னு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாக, எல்லாத்துடைய தமிழ்நாட்டுடைய முகமாக மோடி அண்ணாமலை அவர்களுடைய சிஷ்ய பிள்ளையாக நிற்கக்கூடிய ஒரே முகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சிங்க முகம் வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். போகிற இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்குண்டான அந்த ஆதரவுங்கிறது வந்து பெருகிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அவர் வந்து ஏடிஎம்கேக்காரராக இருப்பார், இல்லைன்னு டிஎம்கேக்காரராக இருப்பார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக இளைஞர்கள், மகளிர், இவங்க எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். நம்ம நான் கேட்குறோம், எங்க நீங்கள் பார்த்துருக்குறீங்களா தலைவரை, இவர் யார் தெரியுமா? குழந்தை சொல்லுது, எங்க அண்ணாமலைங்க, நான் டிவியில் பார்ப்பேங்க, மோடியோட அடிக்கடி பார்ப்பேங்க அப்படின்னு அந்த பாப்பா சொல்கிறாங்க. அப்போது எல்லாத்துக்குடைய தெரிந்த முகமாக இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். அந்த வயிற்றுச்சல் தான் அவங்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஓட்டர்ஸ் டெடிக்கேட்டட் ஓட்டர்ஸாக இருப்பாங்க. இந்த கொங்கு பெல்ட்லாம் என்ன சொல்லப்படுத்தனா அதிமுகவோட கோர் பெல்ட் அது, அவர்கள் எப்படி சார் பாஜகவை நோக்கி எடுத்துகிட்டு வரும்னு நினைக்கிறீங்களா சார்? தமிழ்நாட்டில் இப்போ 2021 எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடமும் வெவ்வேறு மாதிரியான ஒரு மாதிரியான டிஎம்கேக்கு ஆதரவான அலை வந்தது. ஆனால் கொங்கு பெல்ட்டில் மட்டும் ஏடிஎம்கே ஏன் போட்டாங்க? ஏன்னா மக்கள் வந்து ஒரு வித்தியாசமான சிந்திக்கக்கூடிய மக்கள் அவங்க, அதுவும் புத்திசாலி மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அது. இப்போ அந்த மக்களுக்கு நல்ல தெளிவாகவே தெரியும், இப்போது அவங்க மத்தியில் மோடி அரசாங்கம் தான் அமைய போகுதுன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா, இன்னைக்கு செல்வப்பிரதங்க சொல்லியிருக்காரு மோடி 400 சொல்லிருக்காங்க. மோடி 400 இல்லை, ஐஎன்டிஐ கூட்டணி தான் 400 இடத்துல ஜெயிக்க போகிறோங்கிறாங்க சார். சார், 400 தலைவர்கள் இருப்பாங்க, அதில் 400 இடம் ஜெயிப்பாங்களா? 400 சீட்டு ஜெயிப்போம். நீங்கள் அவங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேடை போட்டு உட்காந்துருப்பாங்க, 400-450 பேர் உட்காந்துருப்பாங்க மேடையில். எய்த்தாப்பில் 50 பேர் கூட உட்காந்துருக்க மாட்டான் சார். அவங்க பொதுக்கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சரிங்களா, அதனால் வந்து செல்வ பெருந்தகையில் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் உங்களுக்கு எப்படி அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரோ அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களோட செல்வ பெருந்தகையை ஒப்பிடாதீங்க சரிங்களா. அண்ணாமலை அவர் ஒரு மாநில தலைவர், அவர் ஒரு மாநில தலைவர் இல்லையா சார். சொல்றது கேளுங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு லட்சியத்துக்காக தன்னுடைய பணியை துறந்துட்டு வந்திருக்கார். ஒரு ரவுடி இங்கே ஒரு தலைவராக இருக்கிறார் சார. ரவுடிக்கும் ஒரு லட்சியத்தை துறந்து வந்த தலைவருக்கும் லட்சிய தலைவனுக்கும் வித்தியாசம் இல்லையா சார். சார் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த தலைமுறையினுடைய யாரை சார் சொல்லுவீங்க? அடுத்த தலைமுறை அடையாளமாக அண்ணாமலை சொல்லுவீங்களா, செல்வ பெருந்தகை சொல்லுவீங்களா, ரவுடி சொல்லுவீங்களா சார், ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லுவீங்களா சார், உங்கள் பையனுக்கு யாரை சார் காட்டுவீங்க? எப்படி சார் ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணுவீங்க சார்? தன்னுடைய வாழ்க்கையவே வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிச்சுட்டு வந்தவர் சார். இவர் இங்கே இருக்கிற மக்களை வந்து அடித்து சுரண்டி இந்த தமிழ்நாட்டுடைய இதய மானத்தையே வாங்கக்கூடிய ஒரு ரவுடி சார் அவர். அவர் எப்படி அண்ணாமலையோட கம்பேர் பண்ணி சார்? அவரெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது சார். இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, அந்த ஊர் மக்கள்லாம் சார் போனால் அவங்க வந்து ஒரு ஏடிஎம்கே ஆளாக இருப்பார், இல்லை ஒரு டிஎம்கே ஆளாக இருப்பார். ஆனால் அந்த மக்கள் வந்து தெளிவாகிறாங்க, அந்த தாய்மார்கள் தெளிவாகிறாங்க. இவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போடுவேன். ஏன்னா அங்கே அந்த அந்த பெல்ட் எப்படி சார், வித்தியாசமான சிந்திக்கக்கூடிய மக்கள், அறிவு சார்ந்த மக்கள், எம்எஸ்எம்இ தொழில் அதிகமாக செய்யக்கூடிய மக்கள், இந்த தமிழ்நாட்டிலுடைய மான்செஸ்டராக இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட்டுடைய மக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மத்தியில் யார் அமைச்சு அமைக்க போகிறா, அந்த ஆட்சி நம்மளுக்கு வந்தால் நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடிய மக்கள். இப்போ மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறா? மோடி அவர்கள். மோடி அவர்களுடைய சிசிய பிள்ளையாக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் வந்தால் இந்த தொழில் நகரம் வளரும்னு நினைக்கிறாங்க, புரியுங்களா? அதனால் அண்ணாமலை அவர்கள் வரணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் நடக்க போகுது. இவங்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி சொல்கிறாங்க 400 நாங்கள் தான் 400 தலைவர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்க. இப்போ அண்ணாமலையர்கள் கோயம்புத்தூர்லேயே நின்று சுற்று வெட்டு பிரச்சாரம் பண்ணார்னா அங்கே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்களா? அவர் ஒவ்வொரு ஊருக்காக போய் அந்தந்த வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் இல்லையா? அப்புறம் எப்படி கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நான் முன்னே சொன்னேன் சார், அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுடைய முகம் சார். அவர் எந்த இடத்துல நின்றாலும் தமிழ்நாட்டில் ஜெயிப்பார் சார். அதனால் வந்து தலைவர் ஏற்கனவே மோடி அவர்கள் சொல்லியிருக்கார், நம்மளுடைய வெப்எக்ஸ் மீட்டிங்கில் பேசும்போது நம்ம ஆப் மூலமாக தொண்டர்களோட கனெக்ட் பண்ணி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு நான் ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறேன், அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய பண்ணி பாஜகவை வளர்த்தக்கூடிய வேலையில் இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒவ்வொரு பூத் ஏஜெண்டும் ஒவ்வொரு காரியகர்த்தரும் அண்ணாமலையாட்ட வேலை செய்யணும், அண்ணாமலையாக நினச்சி வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி தான் அங்கே எல்லோரும் வேலை செய்கிறாங்க சார். வரணுங்கிறது அவசியம் இல்லை சார். சார் அங்கே இருக்கிற மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க சார். தலைவர் வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக, பாராளுமன்ற தொகுதியினுடைய ஜெயிக்கக்கூடிய நபராக வந்து அண்ணாமலை அவர்களை பார்க்குறாங்க சில கொண்டாடுறாங்க மக்கள் சார். அவர் வந்து கண்டிப்பாக வருவார், எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்கிறார். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணாலுமே அவர் வந்து பிரச்சாரத்தை கோயம்புத்தூரில் பண்ணுறார். அவரும் சொல்கிறார், நான் வந்து எல்லா இடத்துக்கும் என்னால் வர முடியும்னு நினச்சிக்காதீங்க, உங்களை பார்க்க முடியும்னு நினச்சிக்காதீங்க, நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அண்ணாமலை வந்திருக்கிறேன்னு பேசுங்க. அப்படி தான் சார் இன்னைக்கு அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை அண்ணாமலையர்கள் 24 மணி நேரமும் கோயம்புத்தூர் இல்லாவிட்டாலும் ஒரு இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக ஜெயிப்பார் சார். அவருடைய முகமாக நாங்கள் போய் நிற்கிறோம் சார். நாங்கள் போனாலே போதும் சார், பிஜேபி அண்ணாமலை அவர்கள் கட்சி வந்திருக்குன்னு தானே சார் சொல்கிறாங்க. தொண்டர்கள் 100% உழைப்பை கொடுத்து கண்டிப்பாக சார், பயங்கர உழைப்பு சார். தொண்டர்களுடைய உழைப்பு இருக்குது, மக்களுடைய சப்போர்ட் இருக்குது, இளைஞர்களுடைய சப்போர்ட் இருக்குது, குறிப்பாக வந்து மகளிருடைய சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இங்கே மகளிருக்கு உண்டான பாலியல் தொல்லைகள் அதிகமாக இருக்குது. இவர் மாதிரி அவர் ஆள் வந்தால் தான் இந்த பாலியல் தொல்லைகளை வந்து தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க அந்த மக்கள். அதே மாதிரி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இளைஞர்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க, பெற்றோர்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய மகன் வந்து இன்றைக்கி போதை கடுமையாகிறாங்க. போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கிடக்குது. அப்போ அதை ஒழிக்கக்கூடிய ஒரு நபராக, சரிங்களா, அதை அழிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரே நபர் அண்ணாமலைன்னு நம்புகிறாங்க, புரியுங்களா? ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனாக நினைக்கிறார் சார் அண்ணாமலை. அதனால் அண்ணாமலை அவர்கள் அங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அங்கே பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே ஜெயிப்பார் சார். ஆனால் என்னென்னா சார், கோயம்புத்தூரை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லையா சார்? ஏன்னா மற்ற தொகுதிகள் இருக்குது, மற்ற எல்லா தொகுதியிலையும் பரவலாக எல்லா இடத்துலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய வேண்டிய இடத்துல கோயம்புத்தூர்னு பாஜக தொண்டர்கள் அனைவருமே கோயம்புத்தூர் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லையா உங்களுக்கு? சார் எல்லாருமே எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறோம் சார். இப்போ கோயம்புத்தூரில் வந்து மக்களே வேலை செய்கிறாங்க, சரிங்களா? 25,000 பேர்த்துக்கு மேலே தன்னார்வலர்கள் பதிவு செஞ்சு அவங்களாவே வந்து வேலை செய்கிறாங்க அந்த ஏரியா பகுதி மக்கள். அதனால் அந்த அங்கே வந்து சத்தம் அதிகமாக இருக்குது, அண்ணாமலை அவர்களுடைய அந்த சத்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எல்லாருமே பயப்படுறாங்க கோயம்புத்தூர். இப்போ நாங்கள் வேலை செய்கிறத விட சார், எதிர்கட்சி டிஎம்கேல ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் மற்ற பகுதியிலேருந்து லாரிகளில் கொண்டு வந்து இறக்கி தள்ளுறாங்க அண்ணாமலை அவர்களை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறக்காங்க.
புரியுதுங்களா? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, பாஜகவும் அண்ணாமலையும் பொருட்டே இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் சார், அப்படியே சார் கரூர்ல இருந்து ஒண்ணு இறக்குறாங்க. என்ன இறக்குறாங்க சார்? ஆளத்தானே சார், கரூர்ல இருந்து கரூர் கம்பெனில இருந்து ஏன் கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல ஆளை இறக்கி வேலை செய்யறாங்க? ஆள் அதுக்கு என்ன பண்றாங்க சார்? தலைவருக்கு எகைன்ஸ்டா, அண்ணாமலைக்கு எகைன்ஸ்டா ஏன் வேலை செய்யணும்னு கேக்குறேன் சார். பொருட்டே இல்லையில சார். அப்புறம் ஏன் சார் கரூர்ல இருந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஆளுகளை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல வேலை செய்ய வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க வேலை செய்ய வச்சுறாங்க. நீங்க ஏதாவது பொருட்டே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா சார் அண்ணாமலை? நீங்க ஏதாவது ஜெயிப்பேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் இங்கிருந்து அங்க வந்து? அப்ப கரூர்ல யாருமே நிக்கலையா உங்க ஆளுக? கரூர்ல ஜோதிமன் அவர்கள் நிக்க, அப்புறம் அவங்க வேலை செய்ய வேண்டியதுனே. அது ஏன் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர் தூக்கடிக்கணுங்கிறக்காக வேலை செய்யறீங்க சார்? பொருட்டே இல்லாதவங்களுக்கு ஏன் சார் ஒரு பொருட்டா நினைச்சு அங்க வந்து வேலை செய்யறாங்கன்னு கேக்குறேன் சார். அண்ணாமலை அவர்கள் வெற்றி நிச்சயம் சார். அவர் ஜெயிச்சிட்டாருன்னா 2026 அவர் தான் சிஎம்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். இவங்கெல்லாம் போட்டி கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் சார். அந்த பயம் சார், பங்காளிகளுக்குள்ள பயம் வந்துருச்சு. அதனால ரெண்டு பேரும் ஒன்று சென்ட்டாங்க. இங்கேயும் ஜெயிப்பார், 26 எம்எல்ஏ ஆவாருன்னா கோயம்புத்தூர் மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்போ எப்படி இருந்தாலும் 26 இந்த எம்பி போஸ்ட் ராஜினாமா பண்ணிடுவார் இல்லையா, இதுக்காக ஓட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்களா சார்? 2026 சிஎம்ஏ ஆவார் சார். அதான் சிஎம் ஆகும்போது சார், சிஎம் ஆகும்போது இன்னும் அதிகப்படியான பலன்களை கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய இடத்துல இருப்பார்ல சார். நீங்கள் இப்போது நாங்கள் வந்து 6 சட்டமன்ற தொகுதிக்கு பாராளுமன்ற வேட்பாளர் சார் அவர். அவர் சொல்லிக்கிறார், 700 தான் என்னுடைய டைம், 700 5 வருடத்துக்கு உண்டான வேலையை நான் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு ஒரு அந்த அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு 4 நவோதய பள்ளி கொண்டு வந்து தர்றாங்கிறார். இதை விட வேறு என்ன சார் வேணும்? 4 நவோதய பள்ளினா ஒரு பள்ளிக்கு எவ்வளோ பேர் சார்? சார் நீங்கள் சொல்கிற பற்றி பார்த்தா 700 கண்டிப்பாக சார். சார் குறைஞ்சபட்சம் 10,000 மக்கள் படிக்க போகிறாங்க சார், இலவசமா உலக தரத்திலான கல்வியில படிக்க போறாங்க. புரியுதுங்களா? அவர் சொல்லிக்கிறார், 5 வருடம் செய்ய வேண்டிய வேலையை அடுத்த 700 நான் செஞ்சு காட்டுவாங்கிறார். புரியுதுங்களா? அதனால வந்து அடுத்த அப்போ அந்த அந்த 6 சட்டமன்றத்துக்கு மட்டும் போதுமா சார்? தமிழ்நாடு ஃபுல்லாக வேண்டாமா? யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லது நடக்க வேண்டாமா? 70 அடிமைப்பட்டு கிடந்தது மாற்ற வேண்டாமா? மற்ற இடங்களில் கள இருக்கு சார், களத்தில் பாஜகவினுடைய பிரசன்ஸ் ஏதாவது தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார், நல்லாவே இருக்கு. இப்போ சார் தலைவருடைய எண்மன் எண்மக்கள் யாத்திரை பார்த்துருப்பீங்க, போரிடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வரவேற்பு, அந்த வரவேற்பு இன்னைக்கும் இருக்குது. மக்கள் வந்து சார் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த 24 பிஜேபிக்கு மிக பெரிய ஆதரவு தரப்போகிறாங்க, அமோகமான வெற்றி தரப்போகிறாங்க. மற்ற எல்லா இடமே நல்லா இருக்கு சார். சார் தெற்க வந்து கன்னியாகுமரியிலேருந்து சார் காஷ்மீர் வரைக்கும் பிஜேபியோடைய சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கு, தமிழ்நாட்டில் அதிகப்படியாக இருக்கு. ஓகே, இல்லை பிரதமர் மோடி கூட தமிழ்நாடு வந்திருக்காரு, இன்னி கூட இங்கே தான் இருக்காரு. இங்கே வந்தும் கூட தான் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்காம திமுகவை தாக்கிக்கிட்டே இருக்காரு சார். அவர்கள் 10 என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி ஓட்டு கேட்டால் மக்கள் ஆதரவு இருக்கும். திமுக அப்படி, திமுக இப்படின்னு இங்கே வந்து திரும்ப திரும்ப அதே சொல்லிருக்காரு சார். சார் திமுகவுடைய தேர்தல் நீங்கள் போய் இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களே, பிரச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்களா சார்? சொல்லுங்க என்ன செய்ய. நாங்கள் மகளிருக்கு 20 பஸ் விட்டுருக்கோம், 1,000 சார் ஓசின்னு சொன்னதா சார், கேவலப்படுத்தி பேசுனதா? பேரன் லவலி போட்டு நீங்கள் அழகாக வந்திருக்கீங்களே, 1,000 வாங்கினியா வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்களே, அதுவா சார்? எதை சொல்ல வர்றீங்க சார் நீங்கள்? இப்போ என்னன்னா ஒரு பிரச்சார கூட்டத்தில் திமுக கேட்குறேன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்கும் வந்த பிரச்சார எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல திட்டங்களை தொடக்கி வைக்க தான் வந்தார். புரியுதுங்களா? இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சார், புரியுதுங்களா, இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்காக சார் தமிழ்நாட்டுக்கு வந்தார்? இல்லை ஆமாம், மக்கள் நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்களை தொடக்கி வைக்கிறதுக்காக வந்தார். இப்போ எலெக்ஷன் டைம், புரியுதுங்களா, ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார், எதுக்காக வந்தார் இத்தனை தடவை? புரியுதுங்களா? இத்தனை தடவை வரும்போது திருச்சியில் ஏர்போர்ட் அந்த விரிவாக்க பணிக்காகட்டும், அதுக்குன்னா டிஃபென்ஸ் காரிடாருக்கு வந்திருக்காரு, இன்னும் நிறைய நலத்திட்டங்களை தொடங்கி, அப்புறம் உங்களுக்கே எல்லாம் தெரியுது சார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சுருக்காருன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் சார். 6,000 யார் சார் கொடுத்தா? எந்த 6,000 சார்? சார் விவசாயிகளுக்கு 6,000 கொடுத்துருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, மழை நிவாரண நிதியாக வெள்ள நிவாரண நிதியாக நாங்கள் 6,000 கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6,000 சார், அந்த பணமும் மத்திய அரசாங்கத்துடைய பணம் சார். இவங்க ரெண்டு பேர் அப்பாவும் பையனும் சிரிச்ச மாதிரி முகம் போட்டு நின்றுக்கிட்டா பின்னாடி இருக்கிற முகம் யாருன்னு தெரியாமல் போயிடறாங்க. மிஸ்டர் 29 அப்படிங்கிறத ஒரு பட்டமாக பட்ட பெயராக கொடுத்துருக்காரு. கஞ்சா நிதியா சார்? கஞ்சா நிதி சொன்னாரா சார்? சார் உங்கள் சார் கஞ்சா நிதிக்கு மோல் கணக்கு தெரியுமா சார்? இல்லை வரம் ஒரு பைசா கொடுத்தா 29 ரிட்டர்ன் வருதுன்னு சொன்னார். அவர் பேசுனது சார், 1 நாங்கள் இங்கேருந்து கொடுக்குறோம், மத்திய அரசாங்கம் 29 திருப்பி தருதுன்னு சொன்னார். அப்புறம் மாற்றிக்கிட்டார். புரியுதுங்களா? அவருடைய அவருக்கு மோல் கணக்கு தெரியுமா சார்? நீங்கள் அவர் பேட்டியை பாருங்கள், அவர் பேடையில் பேசுனதை கேளுங்க.
இல்லை என்னவா இருந்தாலுமே கஞ்சாநிதி என்பது ஒரு அமைச்சரை பார்த்து வரம்பு மீறி பேசுகிற மாதிரி. 29 பைசாங்கிறது மட்டும் வரம்பு மீறலையா சார்? சார் முதல் நீங்கள் சார் அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்கள், நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு சொல்கிறோம், கணக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாரு. புரியுதுங்களா? கஞ்சாநிதிங்கிறது உண்மையான பேர் தானே சார். சார் இவங்களுக்கு ஒரு அயல் நாட்டு பிரிவுன்னு ஒரு இருக்குது சார். எந்த டீம்லையாவது அயல் நாட்டு பிரிவு இருக்கா சார்? கஞ்சா கடத்துறதுக்குன்னே ஒரு அயல் நாட்டு பிரிவு வச்சிருக்கக்கூடிய டீம் சார் இவங்க. இன்றைக்கு கூட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு வரக்கூடிய 1000 ரூபா பணமாக இருக்கட்டும், 5000 ரூபா பணமாக இருக்கட்டும், டிஎம்கே காரை வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்தா அப்படின்னா அது கஞ்சா வித்த காசாக மட்டும்தான் இருக்குமான்னு சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? அது கஞ்சா பணம், உங்கள் ரத்தத்தோடு மாநிலத்தலைவர் பையனை வந்து போதைக்கு தள்ளக்கூடிய பணம் அது. உங்கள் ரத்தத்தை உறிஞ்சி உங்கள் பையனை போதைக்கு அடிமையாக்கி வரக்கூடிய அந்த பணம் உங்களுக்கு தேவையானு கேட்டிருக்காங்க. விமர்சனம் வைக்கிறாரு கமல்ஹாசனை பார்த்து ஏன் சார் டெலிட் பண்ணாங்க, ட்விட்டர் ஏன் டெலிட் பண்ணாங்கன்னு கேட்குறேன். நியாயமான ஆளாக இருந்தால் ஏன் ட்விட்டர் டெலிட் பண்ணாருன்னு கேட்குறேன். தவறு உணர்ந்து டெலிட் பண்ணியிருக்கலாம். தவறு உணர்ந்தால் மன்னிப்பு கேட்பாங்க சார். ஏற்கனவே போட்டதை டெலிட் பண்ணுவாங்களா சார்? கமல்ஹாசனை பார்த்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் மென்டல் பரிசோதனை செய்ய சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட தாக்குதலாக தெரியலையா சார்? சார் மையம் வந்து மையம் இருக்குல்ல சார், அது வந்து இன்றைக்கி வந்து அறிவாலயத்தில் கரைஞ்சிருச்சு சார், கரைஞ்சி போய் நிற்கிது. சரிங்களா? அது அவர்களுடைய விருப்பம் சார். ஒரு ஆள் கேட்குறாரு சார், அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன்னு கேட்குறாங்க, நான் இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அரசியல் தலைவரா, ஒரு ஆளுமை மிக்க தலைவரா இப்படி தான் பேசுவாங்களா சார்? முட்டால் கூட இப்படி பேச மாட்டான் சார். புரியுதுங்களா? இவரெல்லாம் ஒரு அரசியல் தலைவரா சார்? அதுக்கு தான் எங்கள் தலைவர் தெளிவான பதில் சொல்லியிருக்கிறார், மூளையை போய் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார், மென்டல் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லியிருக்கிறார். சார் ஒரு அரசியல் தலைவராக ஒரு அரசியல் களத்தில் வந்து நிற்கும்போது சார் ஏங்க சார் நீங்கள் நிற்கலான்னு கேட்டால் அதுக்கு என்ன சார் பதில் சொல்லணும்? எல்லோரும் கேட்குறாங்க நான் இங்கே நிற்கிறேன்னா என்ன சார் அர்த்தம்? என்ன சார் தொடர் ஏதோ நகைச்சுவை அவர் பண்ணுறாருன்னு விட்டுட்டு போகலாம்ல சார். இதற்கும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சார் சம்பந்தம் சார்? அவர் என்ன சொல்றாரு, கட்சியினால ஒரு இடத்துல கூட நிக்க முடிய துப்பில்லையே அப்படின்னு ஒரு ஆள் கேக்குறாரு சார். அது நகைச்சுவையா சார்? அது அவரு கேக்குறாரு, காரி துப்புறாரு, இவரு வெக்கமே இல்லாம நான் இங்க நிக்கிறேன்னு சொன்னா மீண்டும் பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா இந்தியாவுடைய தலைநகராகவே நாக்பூர் ஆக்கிடுவாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய ஏன் இந்த 10 வருஷமா ஏன் சார் ஆக்கல பண்ணாங்க? 10 வருஷமா நாங்க தானே சார் ஆட்சியில் இருக்கிறோம். ஏன்னா 3வது முறை அதிகமான மெஜாரிட்டி. 10 வருஷத்துல யார் சார் இருக்கிறோம்? பிஜேபி தான் சார். இப்போ மெஜாரிட்டி இல்லையா சார்? இருக்கு சார். ஒரு அப்புறம் இவர் மெண்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தனமே வேண்டாமா சார்? ஒரு பைத்தியகாரன் சொல்றான் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா அசைவம் சாப்பிட முடியாதுங்கிறான். திமுக காரர் ஒரு பிரச்சாரம் பண்ணாரு, யோசிச்சு பாருங்க, இவள் நாளாக சாப்பிடலையா சார் இவனும்? இப்போ இவள் நாளாக யாரும் சாப்பிடலையா சார்? இப்படி எல்லா பயிலுகளுமே இல்லை. அது மட்டும் இல்லை, மீண்டும் மோடி ஆட்சி வந்தாருன்னா இந்த 1000 ரூபா மகளிருக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது நிறுத்திடுவாங்க மத்திய அரசாங்கம். 10 வருஷமா கொடுத்துட்டு தானே சார் இருக்கிறாங்க. 10 வருஷமா வந்து மத்திய அரசாங்கம் வந்து இங்கே இருக்கிற ஏதாவது திட்டங்களை குறைச்சிருக்காங்களா சார்? இந்த சார் இப்போது நீங்கள் 1000 ரூபா வந்து எப்போ இருந்து சார் கொடுக்குறாங்க திமுக அரசாங்கமா? ஆமாம், எப்போ கொடுக்குறாங்க? ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே இருந்து கொடுக்குறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை மாதம் ஆச்சு சார்? பல மாதங்கள் ஆச்சு. ஏன் சார் கொடுக்கல? அப்போல்லாம் ஏன் சார் கொடுக்கல? பிஜேபி தடுத்துட்டாங்களா சார்? எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் சார்? பிடிஆர் கேட்டார்ல சார் தேதி போட்டோமா அப்படின்ட்டு சார். அந்த 30,000 கோடி சொன்னார்ல சார் பிடிஆர், அதையும் பேசுவோமா சார்? பிடிஆர் வந்து கேட்டார், என்ன கேட்டார், தேதி சொன்னமான்னு கேட்டார்ல, அதோடு சேர்த்து இந்த 30,000 கோடி அவர் பேசுவார். மறுப்பு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார், நீங்கள் பார்த்தீங்களா சார் அதை? சார் நீங்கள் யோசிக்கணும் சார், எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொன்னார், இந்த 1000 ரூபாயை நீங்கள் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களோ அன்னையிலிருந்து அன்னைக்கு டேட்லேருந்து ஒவ்வொரு மாதம் 1000 ரூபா கணக்கு போட்டு ஒவ்வொரு மகளிருக்கும் நீங்கள் தரணும் அப்படின்னா தந்திருக்காங்களா சார்? அப்படி பிஜேபி எப்படி சார் தடுக்கும்? பிஜேபி எப்படி தடுக்கும் சொல்லுங்கள்? அந்த 1000 ரூபா எப்போ தருவீங்கன்னு கேட்டது தான் பிடிஆர் சொன்னார் தேதி சொன்னமானு. இந்த மாதிரி முட்டாளுகளாக கட்சியில் வச்சுருக்காங்க, அதனால தான் மென்டல் ஹாஸ்பிட்டல் போங்கங்கிறாரு. புரியுதுங்களா? ஒரு ஆள் ஓசிங்கண்ணா, ஒரு ஆள் வந்து எப்போ தேதி சொன்னமானு கேட்குறாரு, ஒரு ஆள் பேர நல்ல வழி போட்டு வந்தியா, இந்த காசு யார் கொடுத்தா, 1000 ரூபா வந்துச்சா அப்படிங்கிறாரு சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லு யோசிச்சு பாருங்க. அதுக்கு யார் விட்டு பணத்தை எடுத்து சார் யாருக்கு சார் கொடுக்குறீங்க? அது அவங்க ஒப்ப விட்டு பணமா சார்? மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? இதையே தான் கேட்குறாங்க, மக்களுடைய வரிப்பணம், தமிழக மக்களுடைய வரிப்பணத்தை மத்திய அரசாங்கம் வச்சிருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, மாநில அரசாங்கம் நாங்கள் ஏதாவது பண்ணணும் மக்களுக்கு அப்படிங்கிறாங்க சார். சார் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் சார், இவங்களை கணக்கு கேட்குறோம் தரமாட்டாங்கிறாங்க. புரியுதுங்களா சார்? இப்போது தாழ்த்தப்பட்டவருக்காக ஒரு அமௌண்ட் வந்தது சார், இங்கே அந்த பணத்தை திருப்பி அனுப்புனாங்களா இவங்க செலவு பண்ணாங்களா சார்? திருப்பி அனுப்புனாங்க. ஏன் சார் திருப்பி அனுப்புனாங்க?
பணம் வரலையில சார், உங்களுக்கு பணம் வரல வரலங்கிறீங்களே, வந்த பணத்தை சார் திருப்பி அனுப்புனீங்க? இதனால மேபி நிர்வாக சீர்கேடுனால. அவ்வளோதான் சார் காரணம், அவ்வளோதான் காரணம். இவங்கனால ஒன்றுக்கு கையாளாகாத அரசாங்கம் சார் இது. அவங்க கொடுத்தாங்கன்னா பிடிஆர் சொன்ன மாதிரி 30,000 கோடி ஆட்டை போட்டுக்குவாங்க, புரியுதுங்களா? இவங்க அவங்க தெளிவாக கேட்குறாங்க, நீங்கள் என்ன செலவு பண்ண போகிறீங்க, எதுக்காக செலவு பண்ணுறீங்க, கொடுத்த நிதியெல்லாம் என்ன பண்ணீங்க? பதில் கிடையாதுங்க. ஜிஎஸ்டியில் கொடுத்த காசை விட அதிகப்படியான காசை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறோம். திரும்ப திரும்ப அவங்க தானே சொல்கிறாங்க, ஊர் முழுக்க போஸ்டர் சொல்லியிருக்காங்க, 29 பைசா 29 பைசா தமிழ்நாட்டு வரி பண்ணலாம் எங்கேயோ போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாலின் குரல் என்ற பிரச்சார வீடியோ கூட நீங்கள் யூடியூப்ல ஆட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் கூட நம்ம கட்டின வரி பண்ணலாம் நமக்கு தானே வரணும்னு வரி போட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய குரலெல்லாம் அடக்கிட்டு இவர் மட்டும்தான் குரல் இருக்குது சார். இன்னைக்கு இவருடைய குரல் கேட்டு அத்தனை பேர் செத்து போயிட்டான் சார், புரியுதுங்களா? இந்த 33 மாதத்தில் கரண்ட் பில்லு கட்டணம் ஏறி போச்சு. ஒரு மாதம் ஒரு தடவை எடுப்பினார், இன்றைக்கி கரண்ட் பில்லு கட்டணும் 2 மடங்கு ஆகி போச்சு. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சி படி சொல்லுங்கள், இன்றைக்கி சென்னை ஃபுல்லாக கரண்ட் இருக்கா சார்? கரண்ட்டு கட்டாயி வருதா இல்லை முழு கரண்ட் உங்களுக்கு வந்து சேருதா சார்? பழையபடி ஆரம்பித்தாச்சு, கரண்ட்டு ஃபுல்லாக கட் ஆகுது, புரியுங்களா? லோ வோல்டேஜ் வருது, சொத்து வரி அதிகப்படுத்தியாச்சு, அதே மாதிரி பத்திரப்பதிவுக்கு கட்டணத்தை உயர்த்தியாச்சு, புரியுதுங்களா? இப்போ ஆவின் பால் விலை ஏற்றியாச்சு, இப்படி எல்லாத்துடைய கட்டணத்தையும் ஏற்றியாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, சிலிண்டர் விலை ஏற்றிட்டாங்க, பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 500 ரூபாய் கொடுப்போம் சிலிண்டர் அப்படிங்க. சார் பெட்ரோல் டீசல் விலை வந்து 2 வருஷமாக 1 ரூபா கூட ஏறலை சார். பக்கத்தில் பாண்டிச்சேரியில் சார் 10 ரூபா கம்மி, இங்கே என்ன சார் நடக்குது? இங்கே 100 ரூபா இன்னைக்கு, அப்புறம் அங்கே 90 ரூபா தானே சார். ஏன் சார் 90 ரூபா, இங்கே ஏன் சார் 100 ரூபா? இந்த வரி விதிப்பு வந்து மாநில அரசாங்க கையில் தானே இருக்குது, குறைக்க வேண்டியதானே, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? சார் சிலிண்டர் விலையை பற்றி சொன்னீங்க, இன்றைக்கி கோட்டர் எத்தனை ரூபா சார் தெரியல சார்? சார் ஒரு கோட்ரு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க, 150 ரூபாலேருந்து 200 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் ஒரு கோட்ரு வாங்கினா ஒரு நாளைக்கு குடிச்சிடறான் சார், சரி சரிங்களா? ஒரு மாதம் சேர்ந்து குடித்தான்னா 3500 ரூபாய் குடிக்கிறான் குறைஞ்சபட்சமாக, சரி ஓகேங்களா? இன்றைக்கி சிலிண்டர் வந்து 850 ரூபாய்க்கு விற்கிது சார், அது 4 பேர் சாப்பிட்லாம், 40 நாள் சேர்ந்து சாப்பிட்லாம், சமைச்சு சாப்பிட்லாம், புரியுதுங்களா? ஒரு ஆள் ஒரு கோட்டரை வாங்கி குடித்தா ஒரு மாதத்துக்கு 3500 ரூபாய் ஆகுது, புரியுங்களா? எது பெருசு சொல்லுங்கள். அப்போ 4 பேர் குடித்தாங்கன்னா எவ்வளோ ஆகுது? 10,000 ரூபாய் பக்கம் ஆயிடுது, யோசிச்சு பாருங்கள். இங்கே ஒரு அரசாங்கம் விற்கிது சார் கோட்டரை, சரி புரியுதுங்களா? ஆனால் அங்கே அந்த அரசாங்கம் 850 ரூபாய்க்கு 40 நாளைக்கு ஒரு குடும்பம் வாழ்கிறதுக்கு உண்டான சமையலுக்கு உண்டான சிலிண்டரை கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 750 ml விற்கக்கூடிய இந்த சரக்கு 2,000 ரூபாய்க்கு மேலே தான் விற்கிது, அது அரசாங்கம் தான் விற்கிது, புரியுதுங்களா? ஆனால் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய சிலிண்டர் 850 ரூபாய் எவ்வளோ கம்மியாக விற்கிது பாருங்கள். அப்போ என்ன ரேட்டுக்கு வாங்கி என்ன எவ்வளோ மானியம் கொடுத்து அந்த 850 ரூபாய்க்கு வித்துட்டுருக்காங்க? ஐஎன்டிஐ கூட்டணி ஆட்சி வந்தோடனே 500 ரூபாய்க்கு ஆக்கிடுவோம், கம்மி ஆக்கிடுவோம் சார். சரி சார், மகளிருக்கு ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபா கொடுப்போம், புரியுது சார் நீங்கள் சொன்னது கரெக்டு. காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியில் இருக்கா சார் அது? காங்கிரஸ் திமுகவில் இருக்கு, திமுக வந்து இந்தியா வாழ போகிறாங்களா சார்? வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். வலியுறுத்துறது வேறு, இந்தியா வாழ போகிறாங்களா? இல்லை வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சார். இன்னும் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில் ஏன் இது இல்லை சார்? இவங்க ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்களா சார்? நேற்று கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு 2 சீட்டில் நிற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி 534 தொகுதிகளுக்கு உண்டான தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. காமெடியாக இருக்கா இல்லையா சார்? நீங்கள் சொல்லுங்கள், பிரைம் மினிஸ்டர் யாரும் தெரியாது, மாப்பிள்ளையே யாரும் தெரியாது, சரிங்களா? காங்கிரஸ் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க, இவர் என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டருங்கிறார். இல்லை இன்னும் அஃபீஷியலாக சொல்ல 2019 அஃபீஷியலாக சொன்னார், சொல்லிட்டாங்க, இப்போ அவரை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கே வச்சுக்கோங்க. காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை ஒரு நபரை தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியில் இவர் கூட சொன்ன 500 ரூபாய் இருக்கா சார்? கிடையாது. அப்புறம் எப்படி சார் பண்ணுவாங்க அவங்க? திமுக வலியுறுத்துவோங்கிறாங்க, எப்படி மாநில உரிமைகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க சார். ஏற்கனவே நீட் அப்படி தானே சார் சொன்னாங்க, முதல் கையெழுத்து நீட்டுனாங்கள, நீட்டிட்டு போயிருச்சு இல்லை சார்? இப்போது ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சி வந்தோடனே தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க, அதற்கு காங்கிரஸ் அறிக்கையில் இருக்குது சார். அந்தந்த மாநிலங்களுடைய விருப்பத்துக்கு விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே சார்? இது ஸ்டாலின் பேசியிருக்காரு, நாங்கள் கொண்டு வந்திருக்கலாம் சார். கொல்லாம் இல்லை சார், கொண்டு வந்ததே அவங்க தான், காந்தி செல்வன் தான் கொண்டு வந்தார், சரிங்களா? அதனால் வந்து கொண்டு வந்ததே அவங்க தான். இன்றைக்கி அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை வந்து ஒரு செம்மைப்படுத்தி இன்றைக்கி ஏழை மக்கள், இன்றைக்கி வந்து தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தாயுடைய மகள், அயன் பண்ணுற இஸ்திரி போடக்கூடிய ஒருவருடைய மகள்,
முடிவெட்டக்கூடிய ஒருவருடைய மகன் இன்னைக்கு வந்து டாக்டர் ஆகிறாருன்னா அது காரணம் யாருன்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். புரியுதுங்களா? இவங்க வந்து திட்டங்கள், இவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கலாம். 65 ரூபாய் கொண்டு வரனார். ஏன் இப்போ கொண்டு வர வேண்டியதானே? இப்போ 39 MP இருக்காங்களா சார்? இப்போ 39 MP இருக்காங்களா இல்லையா சார்? இருக்காங்க. அப்புறம் கொண்டு வர வேண்டியதானே சார்? 65 ரூபாய்க்கு விற்க வேண்டியதானே சார்? நாளைக்கு 39 MP ஜெயிச்சிடறாங்க சார். சரிங்களா? அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உட்கார்ந்துடுறாங்க. 65 ரூபாய்க்கு கொடுப்பாரா சார் இவர்? இல்லை, என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் அப்படிங்கிறத சார் வராததை பற்றி ஏன் சார் பகல் கனவு ஏன் சார் காணணும்? வரப்போகிறது கிடையாது. அவங்க தேர்தல் அறிக்கையிலேயும் இது கிடையாது. 2 சீட்டு வாங்கின விடுதலை சிறுத்தைகளும் தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் யாரை ஏமாத்துறாங்க சார்? ஒரு எம்பி அலுவலகமே இல்லாத, இத்தனை வருஷமாக ஒரு எம்பி ஆகிறாரு, சிதம்பரத்தில் எம்பி அலுவலகமே கட்ட முடியாத ஒருத்தர் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாரு. இல்லை, அதாவது தனி இதெல்லாம் கேலி கூத்தா இல்லையா சார்? குறைந்தபட்சமான அந்த வேறுபாடு இருக்கிறனால தான் கட்சி வேறு வேறு வச்சுருக்காங்க. இல்லை, இணைச்சிட்டு போயிடலாம் சார். எம்பி ஆஃபீஸே கிடையாது சார் சிதம்பரத்தில், எம்பி ஆஃபீஸே கிடையாது. சரி, இவரெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாரு. பாஜக இன்னும் தேர்தல் வாக்குறுதியே கொடுக்கல, என்ன சார் பயம்ங்கிறாங்க சார் நிறைய பேர்? கண்டிப்பாக கிடையாது. மக்கள் கேள்வி கேட்குறாங்க 2010 சார். பயம்லாம் எங்களுக்கு என்றைக்குமே கிடையாது சார். புரியுதுங்களா? பல பேர் உயிர் தியாகம் செய்து இந்த கட்சிக்காக வளர்ந்து இன்றைக்கி ஆழமரமாக வளர்ந்து நிற்குது. யாரை பார்த்து சார் பயங்கரே? 100 வருஷமாக வந்து ஆர்எஸ்எஸ் வந்து எல்லா காலத்துலேயும் மக்களோட மக்களாக நின்று இந்த சுதந்திர போராட்டத்திலேருந்து இந்த 2 வார் வந்தது பாருங்கள், சைனா வார், அதுலேருந்து எல்லா கூட நின்ன கட்சி சார். புரியுதுங்களா? எங்களுக்கெல்லாம் எந்த காலத்துலையும் பயம் கிடையாது. இல்லை, தேர்தலுக்கு 8-9 நாள் தான் இருக்குது. பாஜகனுடைய தேர்தல் வாக்குறுதியே வரலையே சார். வரும் சார், எங்களுக்கு ஒன்றும் டைம் இருக்குல்ல சார். கண்டிப்பாக வரும். இங்கே மட்டும்தானே சார் 19 நாங்கள் வந்து ஆல்ரெடி 18 மாநிலங்கள் ஆளுங்கட்சி சார், மத்தியில் ஆளுங்கட்சி. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேற்றிருக்கிறோம் சார். 295 வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், 295 நிறைவேற்றிருக்கிறோம் எல்லாமே. ஆமாம், இப்போ ஏற்கனவே எங்களுடைய நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார், சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ட்ரெய்லர், இனிமேல் தான் மெயின் பிக்சர் பார்த்து. திமுக சொன்னாங்க 99% வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு, இந்த மகளிர் உரிமை தொகையோட 100% அவர் முதல் கையெழுத்து போட்டார்ல சார், அன்னைக்கே சொல்லிட்டார் 99% வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டேன்னு. ஆனால் முதல் வாக்குறுதி நீட்டை ரத்து செய்வேங்கிறது மட்டும் இன்னும் இது வரைக்கும் தொங்கிட்டு கிடக்குது. மற்ற எல்லாமே அதான் கேட்குறேன் நானும். நீங்கள் தான் உங்கள் சேனல் மூலமாக சொல்லணும். இல்லை, அவர் சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அவரோ தான் சொல்கிறது, எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம். நீங்களும் எல்லாத்தையும் சார் 295 வாக்குறுதிகளும் நீங்கள் படிங்க, நாங்கள் நிறைவேற்றிட்டோமா இல்லையான்னு இப்போவே சொல்லிடுறேன். அவங்க சொன்ன 598 வாக்குறுதி இருக்குல்ல சார், அதையும் படிங்க, என்னென்ன நிறைவேற்றலையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறீங்க சார்? 1-2 தான் சார் நிறைவேற்றிருக்காங்க, வேறு எதுவுமே நிறைவேற்றலை. நாங்கள் கொடுத்துருக்க 295 நிறைவேற்றிக்கிறோம். எங்ககிட்ட பட்டியல் இருக்குது. மீண்டும் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க இந்த தேசத்திற்காக? இந்த ஜெயிச்சு வந்தோடனே ட்ரெய்லர் ட்ரெய்லருங்கிறீங்க, சரி மெயின் பிக்சர் எப்படி தான் இருக்குங்கிறீங்க? பார்க்க தானே போகிறீங்க சார், நீங்களும் பார்க்க போகிறீங்க, நானும் பார்க்க போகிறேன். இந்த தேசத்தை வந்து உலகினுடைய விஸ்வகுருவாக மாற்ற போகிறோம் சார். சரிங்களா? எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், 2047 இந்தியா வந்து உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறப்போறோங்கிற பெருமை தானே சார். ஏற்கனவே நம்ம வல்லரசாக இருந்தோம், ஒரு அடிமைப்பட்ட இனமாக மாறணும். இன்றைக்கி வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறோம், தமிழ்நாடு இன்னும் அடிமைப்பட்டு கிடக்குது. சரிங்களா? இந்தியா ஒரு இந்தியாவில் வந்து ஒரு 18-20 மாநிலங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. மத்திய அரசாங்கங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியின் மூலமாக இதெல்லாம் வெளியில் வந்தாச்சு. தமிழ்நாடுலேருந்து எல்லாருமே எல்லா மக்களும் எல்லோரும் விடுதலை ஆகும்போது இந்தியா வல்லரசு கண்டிப்பாக ஆகும். ஏறும், கண்டிப்பாக ஆகும் சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நானும் பார்க்க தான் போகிறேன், நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ தேர்தல் முடிந்த பிறகு பேசணும்னு நினைக்கிறேன் சார். நேரில் வந்து பேசுவதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.